ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிங்க நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லேண்ட் கிரவுண்ட் தீவு திருக்கு தான் வந்திருக்கோம் ஃபோர்ட்டி ருபீஸ் இருக்கா அவங்ககிட்ட அப்போ வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம் இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த பொம்மை பார்த்திங்கன்னா நம்மளை வா 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 அப்படி சொல்லி கூப்பிடுது நம்மளும் சரி சொல்லிட்டு உள்ளே போகலாமே சொல்லிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம் அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் சில்ட்ரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் அது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து கோயில் தான் வச்சுருந்தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே போகலாம் உள்ளே போகும்போதே வந்து ப்ளசண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப பிள்ளையார்பட்டி விநாயகர் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அம்மன் அகிலாண்டேஸ்வரி அம்மன் அப்புறம் சிவன் பார்வதி இவங்க எல்லாருமே இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா திருவிழா மாதிரி அழகாக தூண் அதுக்கப்புறம் அந்த மேலே அந்த டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இது வந்து எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா குடமுழுக்கு அதாவது கும்பாபிஷேகம் பேஸ் பண்ணி இந்த செட்டப் இருந்தது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது இது வந்து அன்னதானம் அன்னதானம் ரெப்ரஸண்ட் பண்ணி இது வந்து வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு மூணு வேலையும் சாப்பாடு போடுற கோயிலில் சாப்பாடு போடுற திட்டம் இது வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கோயிலில் அதை தான் வந்து இது வந்து பொம்மை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பசு மடம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பசுலாம் இருப்பாங்களா கோயிலுக்குள்ளே அது அதுக்கப்புறம் வந்து இது வந்து தேர் தேர் இழுப்பாங்கள்ல நம்ம எல்லார் கோயில்லையும் அந்த செட்டப் வச்சுருந்தாங்க அப்புறம் அப்படியே வந்தோன்னா பகவதி அம்மன் கேரளா பகவதி அம்மன் அவங்க இருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப் எல்லாமே லைட்னிங்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா திருக்குளங்கள் சீரமைத்தல் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இது வந்து திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இந்த தீமு அப்புறம் வந்து இந்த தீமும் வந்து சூப்பராக இருந்துச்சு திங்கள் தோறும் தூய்மை பண்ணியாது அதுக்கப்புறம் நம்மளோட சிவன் இவர் தான் வந்து நம்மளோட மெயின் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து யானைக்குன்னு ஒரு மண்டபம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம கிருஷ்ணர் வந்து பிறந்த இடம் கிருஷ்ணர் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தார் நெக்ஸ்ட்டு கிருஷ்ணர் வந்து அந்த கோவர்தனகிரி மலையை வந்து மேலே தூக்கிட்டு எல்லாரையும் காப்பாற்றினாங்களா அந்த தீமு ரொம்பவே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கு வந்து ஓகே இன்னும் நல்லாயிருக்கும் உள்ளே அப்படி சொல்லி நம்மளை வந்து தூண்டுச்சு உள்ளே போகிறதுக்கு அதுக்கப்புறம் இந்த பொம்மை சூப்பராக இருந்தது அதாவது ராமானுஜர் வந்து எழுந்து எழுந்து இது பண்ணுற மாதிரி அது சூப்பராக இருந்துச்சு எல்லா தீமுமே பார்த்திங்கன்னா இந்த வட்டி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இது வந்து எப்போது எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மார்ச் ஃபிஃப்டீன் வரைக்கும் இருக்குது நாங்களே லேட்டாக தான் போனோம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வந்து சீக்கிரமாக போயிட்டு வந்துடுங்க மார்ச் ஃபிஃப்டீன்குள்ளே அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தீம் இது வந்து ஓவராது இந்த கருகாத்தா அம்மனோட சூப்பராக இருந்துச்சு நெக் அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட குளத்தில் வந்து தெப்பம் விழா நடக்கும்ல அதை பேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க தெப்பம் வந்து அப்படியே அந்த இதை சுற்றி சாமி சுற்றி வர மாதிரி சூப்பராக இருந்துச்சு லைட்டும் எரியும் போல் நம்ம போன நேரம் லைட் எரியல நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கள்ளழகர் நம்மளோட மதுரையில் ஃபேமஸான கள்ளழகர் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ராமலிங்க அடிகளார் அவங்க நெக்ஸ்ட்டு வந்து கோயில் திருவிளக்கு பூஜையெல்லாம் நடக்கும்ல அது அதுக்கப்புறம் வந்து அர்ச்சகர் பயிற்சிக்காக படிப்பாங்கள்ல அந்த தீம் எல்லாமே சூப்பராக இருந்தது ஃபைனலாக நம்ம அவுட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா முருகர் நிற்கிறாங்க அப்புறம் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வெளியே வந்தோடனே காமராஜர் போட்டு அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்புறம் வந்து ஆன்டி கரப்ஷன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதாச்சும் இப்போது உங்களோட பழைய நோட்டு அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் தாராளமாக மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சில்லறை வேணும் அதெல்லாம் கூட அங்கே தருவாங்க அப்புறம் வனத்துறை இருந்துச்சு அப்புறம் ஆன்டி கரப்ஷன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வனத்துறை இருந்துச்சு அப்புறம் வந்து சரி அந்த சைடுக்காக போகலாம் என்னென்னா ரைட்லேயும் இருக்குது லெஃப்ட்லேயும் இருக்குது ஸோ ரைட்டு லெஃப்ட்டு மாற்றி மாற்றி நாங்கள் போயிட்டு போய்ட்டு வந்துகிட்ருந்தோம் அதுக்கப்புறம் வந்து மீன் வளத்துறை இருந்துச்சு மீன்லாம் வந்து எவ்வளோ நல்லா பாதுகாக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா பட்டு நூல் நெய்றது காஞ்சிபுரத்தில் இது பண்ணுறாங்களா அந்த பட்டு புழுலாம் எப்படி வருது அதெல்லாமே வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டோடு வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து நம்மளோட வந்து ரோடெலாம் வந்து எவ்வளோ வந்து செழிப்பாக வச்சுருக்காங்க அது எல்லாமே சொல்லியிருந்தாங்க இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபார்மர் அக்ரிகல்ச்சர் அவங்கள வந்து பெருமை சேர்க்கறதுக்காக வச்சுருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா மாடு அதுக்கப்புறம் வந்து அதை கூட்டிகிட்டு வரவங்க அந்த மாதிரி சொல்லி சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து பொதுப்பணித்துறை அவங்களோட இது இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுதான் வந்து பொதுப்பணித்துறை அதோட நூலகம் லைப்ரரி அதெல்லாம் இருந்துச்சு கூட்டுறவு வங்கி அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோபொலிட்டியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அந்த தீமு அதுக்கப்புறம் இது வந்து கூட்டுறவு வங்கி நெக்ஸ்ட்டு வந்து கல்வித்துறை டிபார்ட்மெண்ட் அந்த நம்மளோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட தீமு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அண்டு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான இது இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா முதல் முகவரி தமிழ்நாடு அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த தீ இது வந்து செய்தி மக்கள் தொடர்பு துறை செய்திக்கும் மக்களுக்கும் இருக்க எவ்வளோ என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம் அதுக்குள்ளேயும் வந்து எங்கள் மாமியை வந்து கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி நம்ம வந்து சும்மா அப்படியே நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த இதை பார்த்தோம் அப்புறம் வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதுக்கு போனோம் அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் நம்ம வந்து உள்ளே போகும்போதே வந்து தீமே சூப்பராக இருந்துச்சு இதை பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டி கொடுக்கறது அது நெக்ஸ்ட்டு வந்துட்டு பழங்கால பொருட்கள்லாம் இருந்துச்சு சைக்கிள் அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரம்ப் போட்டி அப்புறம் வந்து அந்த குடுவை இதெல்லாம் வந்து இந்த பெட்டி வந்து எங்கள் வீட்டில் இருக்குது அப்புறம் பாய் அதுக்கப்புறம் வந்துட்டு பெட்ரமாகஸ் லைட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜன்னல் பார்க்க பழசாக இருந்துச்சு அப்புறம் வந்து அது என்ன கூடம் அதுக்கப்புறம் சூளம் நெக்ஸ்ட்டு அந்த சோளக்காட்டு பொம்மை மத்தளம் அப்புறம் வந்து முரம் இதெல்லாம் வந்து பார்க்க வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கருங்கால மாலைலாம் அங்கே வச்சு விற்றுட்டு இருந்தாங்க இது வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸோ இது சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு சுற்றி செருப்பு ஆணி ஓலைச்சுவடி பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடிலாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் அருவா கத்தி எல்லாமே வச்சுருந்தாங்க பழசா இதில் வந்து இதுக்கு ப இதில் வந்து பேர் எனக்கே தெரியல அவ்வளோ வந்துட்டு ரொம்ப பழங்காலத்தோட பொருட்கள்லாம் இதில் வந்து வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா டேட்டு வந்து இங்கே போடுறாங்களாம் அதை வந்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அருவாலாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க அதுக்கப்புறம் இந்த பெட்டி நெக்ஸ்ட்டு வேறு என்ன இந்த முரம் விசிறி அப்புறம் வந்து வாலி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸு அயன் பாக்ஸ் இரும்பு பைட்டி அந்த அயன் பாக்ஸு இது வந்து அந்த உலக்க அந்த பாட்டிங்கெல்லாம் வெத்தலெல்லாம் நுணுக்கி சாப்பிடுவாங்களா அது அதுக்கப்புறம் வந்து குடம் பித்தளை குடம் அதெல்லாம் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த கரும்பு பானை இது பார்த்திங்கன்னா அடுப்பு ரியலிஸ்டிக்காகவே இருந்துச்சு பார்க்க அடியில் பார்த்திங்கன்னா அந்த கட்டை வைக்கிறதுக்காக இருந்துச்சு அப்புறம் இந்த ஜன்னல் அப்புறம் கதவு இந்த பொங்கல் தீமில் இந்த சைடு வச்சுருந்தாங்க இது வந்து அந்த அலமாரி சொல்லுவாங்களா அது அவ்வளோதான் இதுதான் தான் வந்து பழங்கால பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த தீம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்புறம் அந்த தண்ணி குடிக்கிறதும் பார்த்திங்கன்னா அந்த தீம்லேயே வந்து வச்சுருந்தாங்க சரி சொல்லிட்டு அப்படியே வந்து வெளியே வந்துட்டோம் நம்ம வந்து ஓகே வேறு இடத்துக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு எதிர்க்க பார்த்திங்கன்னா மெட்ரோ வாட்டர் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஹெல்த்தோட இது வச்சுருந்தாங்க சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேலோ கேம்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லி போட்டிருந்துச்சு அதை வந்து ஸ்போர்ட்ஸ் துறை சரி சொல்லிட்டு அங்கே போகலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்குள்ளே போகணும் பார்த்திங்கன்னா வரவேற்பே சூப்பராக இருந்துச்சு நம்ம தம்பி அதுக்கப்புறம் வந்து ஃபுட்பால்குள்ள தான் வந்து என்ட்ரன்ஸுன்னு இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகணும் தம்பி நம்மளை வரவேற்றாரு சரிடா அக்கா உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம் உள்ள வந்து பார்த்தா வந்து அப்படியே வந்து ஆச்சரியம் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா ராஜா ராணி நம்மளை வந்து வரவேற்கிற மாதிரி செஸ்ஸில் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பேஸ்கெட்பாலோட டார்கெட்டு அது நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாக்ஸிங் ரிங்கு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தோட ஜெர்சி ஷீல்டு கப்பு மெடலுன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு சர்டிஃபிகேட்டு நெக்ஸ்ட்டு வந்து மெடலு அப்புறம் செஸ் போர்டு செஸ் போர்டுக்கான என்ன ப்ரைஸ் வாங்கினாங்களோ அது அது எல்லாமே இருந்துச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செஸ் தீமில் தான் இருந்துச்சு அவங்க வாங்கின ட்ராஃபியில் இருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க மேலே பார்த்திங்கன்னா வந்துட்டு செஸ் தீம் இருக்கும் ஹாக்கியோட திங்ஸ் இதெல்லாம் இது வந்துட்டு அவங்களோட சாதனையெல்லாம் போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து சிலம்பம் அந்த தீம் அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா சொன்னல செஸ் தீம்னு சொல்லிட்டு அந்த தீமில் வந்து போட்டிருந்தாங்க அப்புறம் கிரிக்கெட்டு அப்புறம் செல்ஃபி பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடம் இது பார்த்திங்கன்னா நாசா விஞ்ஞானி மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு அதில் வந்து நம்ம தலையை போய் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அது சூப்பராக இருந்துச்சு நானும் போய் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து இந்த ஸ்குவாஷ் அப்புறம் ஃப்யூச்சர் இஸ் இயர்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸ்குவாஷ் அதோட இது பேட்மிண்டன் டென்னிஸ்ஸு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சர்ஃபர்ஸு இது வந்து யாருக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் சர்ஃபர்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த ரெஸ்லிங்கு இதெல்லாம் வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா டிவிலேயும் ஸ்போர்ட்ஸ் தான் போயிருந்துச்சு ஓகே இந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் ஃபைனலாக வந்து சிலம்பமோட முடிச்சிட்டாங்க இது வந்து வெளியில் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர்னு சொல்லி போட்டிருந்துச்சு இது பார்க்க சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் இதோட வந்து இந்த தீம் ஓவர் ஆகிடுச்சு நம்ம வந்து பின்னாடி சைடு போக போகிறோம் ஓகேவா இதுதான் வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி டிபார்ட்மெண்ட் அது இது வந்து இந்த டாக்டர் நர்ஸ்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு ரியலிஸ்டிக்காக இந்த இடத்துல டான்ஸ் ஆடுவாங்களாமா அது வந்து சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே சரி சொல்லிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பெருநகர சென்னை மாநகராட்சின்னு சொல்லி போட்டு நம்ம சென்னை சென்ட்ரல் அந்த ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க அப்புறம் டெல்லி அப்பளம் அதெல்லாம் விற்றுருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து மீன் உணவகம் ஃபிஷ் ஃபுட் கோர்ட் அதெல்லாம் இருந்துச்சு அப்படியே வந்துட்டு கடல்லிருந்து பிடிச்சி அதை ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்களாமா சூப்பராக இருந்துச்சு பார்க்க நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்குள்ளே என்டர் ஆகிட்டோம் இப்போ தான் வந்து நம்ம ஃபன்னே பண்ண போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட்லேருந்து இருந்து கேம்ஸ்லேருந்து எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க அதுவும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த எக்ஸிபிஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இது பாருங்க பால்கோவா அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னென்னா ரிங் வச்சு அந்த கேம் இருக்கும்ல அது அதுக்கப்புறம் இங்கே வந்து குட்டீஸ்க்காக வந்துட்டு இந்த ஜம்பிங் இதெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த இடம் தான் வந்து நம்மளுடைய கேம்ஸ்க்கான இடம் இது வந்து என்னென்னா ரைட்டில் இருக்கிறது தான் லெஃப்ட்லேயும் இருக்கும் என்னென்னா நிறைய கூட்டம் வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாதுன்றதுக்காக ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்லேயும் வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்க ராட்னோ அதுக்கப்புறம் வந்து போட்டு அதாவது ஸ்லிங் போட்டு அந்த மாதிரி சொல்லி சூப்பராக இருந்துச்சு இது வந்து என்னென்னா குயின்ஸ்லேண்டில் இருக்காம குயின்ஸ்லேண்டில் இருக்க எல்லா ரைடுமே வந்துட்டு எங்கேயோ இருந்துச்சு அசுரத்தாலாட்டு அப்புறம் ராட்னோ அதுக்கப்புறம் வந்து அந்த வண்டியில் போகிறது அது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்காக தண்ணியில் வந்து போட் மாதிரி விட்டு அதை சுற்றி வர மாதிரி பண்ணியிருந்தாங்க இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது போன வாட்டிக்கும் இந்த வாட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது தான் அந்த பாருங்கள் அந்த பையன் வந்துட்டு தன்னுக்கு தானே வந்து இது பண்ணிக்கிறான் அப்புறம் இந்த ரைடு வந்து சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே போனோம் நம்ம வந்து ரைடெல்லாம் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம் நெக்ஸ்ட்டு இந்த ரைடு பார்த்திங்கன்னா அசுர தாலாட்டு அப்புறம் வேறு என்ன இருக்குது ஆ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே சுற்றுறது இது வந்து ட்ரெயின் மாதிரி அப்புறம் வந்து நார்மல் இப்போ வந்து உங்களுக்குலாம் கால் வலிக்குது பெரியவங்க கூட வரீங்க அப்படின்னாக்கா ட்ரெயின் இருக்குது அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்து நம்மளை ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு வந்துடும் அதுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் பெர் ஹெட்டு அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட போய்க்கலாம் இந்த ரைடு தான் வந்து எல்லாரும் வந்து அலறிட்டு இருந்தாங்க இந்த ஸ்லிங் போட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்க அந்த மாதிரி வந்துட்டு எல்லாரும் கத்திகிட்டே இருந்தாங்க அந்த ரைடு பார்க்கணும் நீங்களே பார்க்குறதுக்கும் உங்களுக்கு பயமாக இருக்கும் பாருங்களேன் அதாவது ரைடு ரொம்ப பிடிக்கிறவங்க இந்த ரைடில் போகலாம் ரைடுனா எனக்கு பயமே இல்லைப்பா அப்படிலாம் சொன்னிங்கன்னா இந்த ரைடு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இதுவும் வந்து பயங்கரமாக இருந்துச்சு அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே பேக்கில் போகும்போது அப்படியே சுற்றிட்டே போகுது அதுக்கும் வந்து எல்லோரும் செம்மையாக கத்திட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு இந்த ரைடு பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் கப்புல்ஸாக போகும் ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அப்படியே பேக்கில் மூவ் ஆகும் இந்த ரைட்லேருந்தால் என்னால் கண் எடுக்க முடியல ஏன்னா வந்துட்டு அவங்க அப்படி கத்திகிட்டு இருந்தாங்க அவ்வளோ பயமாக இருந்துச்சு அந்த ரைடு பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த ரைடு பாருங்கள் எல்லா ரைடுமே வந்து சூப்பராக இருந்துச்சு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் சொல்லணும் இன்னு அவுட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படியே ஒரு ரவுண்டு மட்டும் சும்மா அப்படி சுற்றிட்டு வந்துடும் அது அது சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஆக்டோபஸ் மாதிரி சோட்டாபிமின் இருக்கார் பாருங்கள் ஆக்டோபஸ் மாதிரி ஆ இல்லை இல்லை ஆக்டோபஸ் வந்து இன்னொரு சைடு இருந்துச்சு அதுவும் சூப்பராக இருந்துச்சு அப்படி மேலே போய் கீழே இறங்குவோம் அது வந்துட்டு இது வந்து சின்ன குழந்தைங்களுக்காக நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரைடு இதுவும் வந்துட்டு அதுதான் தான் நிறைய அவங்க வந்து குட்டீஸை தான் கவர் பண்ண பார்க்குறாங்க அதனால் வந்து குட்டீஸ்க்காக தான் வந்து அந்த ஜம்பிங் இதெல்லாம் வச்சுருந்தாங்க ராட்டினோம் அப்படி தலை கீழே தூக்கி போட்டு டமால்னு கீழே இறங்குமே அந்த மாதிரி ரைடெலாம் இருந்துச்சு ரைடு நீங்கள் ஃபன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணலாம் சாட்டர்டே சண்டே வந்து வந்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும் வேறு நாளில் ப்ரிஃபர் பண்ணி வந்தாலும் ஓகே தான் அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஏதோ சாகசம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி வா மம்மி அது என்னென்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மம்மியை கூப்பிட்டு இழுத்துட்டு போனேன் நான் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அது வந்து என்னென்னா அந்த ஸ்லோப் மாதிரி இருக்குமா அந்த ஸ்லோப்பில் வந்து பைக் சாகசம் பண்ணி காட்டுவாங்களாம் அதை வந்து நம்ம அந்த ரிங் இருக்குல்ல மேலே அந்த ரிங்கில் இருந்து எட்டி பார்க்கலாமா எட்டி பார்க்கலாம் அதுக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சைட் திரும்பி பார்த்தோம்னா ஜெட் போயிருந்துச்சு வாவ் ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா அப்படியே வந்து நிலாவும் வந்துருச்சு அடடா டைம் ஆகிடுச்சு போலயே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் சரி இதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா தலங்கியில் தொங்குது இந்த மாதிரிலாம் தொங்குனா எப்படி இருக்கும் செம்ம ஃபீலிங்காக இருக்கும் அப்படியே நானாக இருந்தேன்னா அழுதுருவேன் நான் அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மா உனக்கு இதெல்லாம் லைக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டோபஸை பார்த்துட்ருந்தோம் நாங்கள் தசை நல்ல ஆக்டோபஸ் மேலே கீழே மேலே கீழே போகும்னு சொல்லிட்டு சரி நம்ம செக்ஷனுக்கு வருவோன்னு சொல்லிட்டு ஹேர் பேண்ட் கிளிப்பு அதுக்கப்புறம் வந்து செயின் கம்பல் அந்த செக்ஷன்கெலாம் நாங்கள் வந்துவிட்டோம் எல்லாமே வந்து ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கோ அதுதான் வந்து இங்கே வச்சுருந்தாங்க இந்த கடை ஃபுல்லாகவே இயரிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே இருந்துச்சு கிளிப்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பேர்ஸ் பவுச்சு சொல்லிட்டு ஹேண்ட் ஹேண்ட்பேகு லிப்ஸ்டிக்கு எல்லாமே இருந்துச்சு பர்ஸ் கூட வந்து ட்ரெண்டிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே வந்து நியூ மாடல் நியூ இயரிங்ஸ் தான் வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க செயின் கிளிப்ஸு கிளச்சு எல்லாமே வந்து ஏற்ற மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் பொட்டு அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்ன் வியர் ட்ரெடிஷ்னல் வியர்னு சொல்லி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க பார்க்க சூப்பராக இருந்துச்சு ஹேண்ட் பேக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாஃப்டான குட்டி குட்டி பவுச்சு அதுக்கப்புறம் வந்து இங்கே என்னடா ஒன் ஃபிஃப்டிக்கு செப்பலா அப்படி சொல்லி வந்து இடந்தாங்க இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து ஸ்லிப்பர் வந்து ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன் ஃபிஃப்டிலேருந்து இது எது வரைக்கும் முடியுதுன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் அவ்வளோதான் அதுக்குள்ளே தான் முடியுது எல்லாமே வந்து நம்ம ஆன்லைனில் பார்க்குறது வெஸ்டர்னுக்கு போடுற மாதிரி அதுக்கப்புறம் வந்து ட்ரெடிஷனுக்கு போடுற மாதிரி சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஸ்லிப்பர்ஸ் இந்த சைடு சாண்டல்ஸு ஃப்ளாட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஹீல்ஸு வெஜ்ஜஸ்ன்னு சொல்லி எல்லாமே இருந்துச்சு இந்த இடம் ஷூஸு கட் ஷூஸ் ஆஃபீஸ்க்கு போடுற மாதிரி காலேஜ்க்கு போடுற மாதிரி கட் ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தாங்க அதுதாங்க இங்கே மெயினே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கூட்டமும் பார்த்திங்கன்னா இந்த கடையில் அவ்வளோவா இருந்துச்சு கட்சு கட்சு வந்துட்டு போ வச்சது வைக்காதது அந்த எலாஸ்டிக்கு எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு சரி சொல்லிட்டு அப்படி நாங்கள் இந்த சைடு வந்தால் டம்ளர் கேம்ஸ்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிங் கேம்ஸு அதெல்லாமே இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தில் தான் நாங்கள் நாங்கள் போயிட்டு வந்துடும் அப்புறம் வந்து சரி ரொம்ப பசிக்குது என்ன சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு போனோம் எங்கள் அம்மா வந்துட்டு சமோசா சன்னாவும் அதுக்கப்புறம் வந்து கட்லெட் சன்னாவும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சொல்லிட்டு நாங்கள் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம் அப்புறம் இங்கே வந்து பானிபூரி பாவ் பாஜி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க இந்த வந்து சமோசா சன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி ருப்பீஸு அதுக்கப்புறம் வந்து கட்லெட் சன்னாவும் வந்து எயிட்டி ருப்பீஸு சரி சொல்லிட்டு பானிபூரி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பானிபூரி வந்து செவன்ட்டி ருப்பீஸுங்க அது வந்து டென் பீசஸ் தான் கொடுப்பாங்களாமா சரி நம்ம வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து இதையே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னா மசாலா கொடுத்தாங்க சன்னா ஊற்றி அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் வச்சு அதுக்கப்புறம் வந்து சமோசா பிச்சி போட்டு நெக்ஸ்ட்டு வந்து தாராளமாக சம் சன்னா போட்டாங்க நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்திங்கன்னா நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு இங்கே வந்து கப்பல் மேலே இது நம்மளோட ஏர்பிளைன் வச்சுருந்தாங்க அதுக்கு வந்து கூட்டமாக இருந்துச்சு பார்க்கவோ அதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து விசிட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேக்டஸ் இந்த பேசுகிற கேக்டஸ் தான் வந்து நாங்கள் பார்த்தோம் இது வந்து பாருங்கள் இது வந்து ஃபன்னாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த கேக்டஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுங்க சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ட்ரெம்போ லைன்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல பார்க் அந்தெல்லாம் வந்துட்டு இங்கே வச்சுருந்தாங்க மால்ல இருக்க எல்லாமே வந்து இங்கே வச்சுருந்தாங்க கிரிக்கெட்டர் கிட்ஸ்க்கு வந்து ரேசிங் காரு ஒன் ஹவருக்கு வந்து சம்திங் த்ரீ ஹண்ட்ரடோ எவ்வளோ ஃபோர் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து பேய் வீடு ஸ்னோ வேர்ல்டு பேய் வீடுலாம் இருந்துச்சு ஸ்னோ வேர்ல்டுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் சரி நம்ம வந்துட்டு பேய் வீடு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பாருங்க பார்க்கவே டராக இருக்குது அப்புறம் இந்த பொம்மை வச்சு நான் அந்த ரிங்கை வச்சு நான் விளையாடிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடி நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அங்கே பாருங்களேன் வாங்க வாங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க சரி நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோம் இது பாருங்கள் நம்மளோட வந்து ரிசப்ஷன்லலாம் நம்ம பார்ப்போம்ல அந்த மாதிரி வந்து லைட் செட்டிங் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து நேப்பியா பிரிட்ஜோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த லேக்கில் வந்து விழுந்துச்சு அந்த ரிவரில் இதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த ரிஃப்ரெக்ஷன் வந்துட்டு பார்க்கவே ரொம்ப சத்துலாக இருந்துச்சுங்க சரி சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு வந்து பாரம்பரியமான ஒரு டெக்கரேஷன் ஒன்று வச்சுருந்தாங்க சரி உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்மளோட டெம்பிள்ஸ் தமிழ்நாடோட டெம்பிள்ஸ் பேஸ் பண்ணி இது வந்து வச்சுருந்தாங்க பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு ஒரு ஒரு எல்இடிலேயும் வந்து ஒரு ஒரு இது வச்சுருந்தாங்க நாங்கள் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நடராஜர் சிலை வச்சுருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ஒரு சா ஒரு ஒரு சாமி சிலையும் வச்சுருந்தாங்க பழங்காலத்து இது இது வந்துட்டு அந்த நடராஜர் கிட்டே நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒருத்தர் வந்து காலையை அடக்கிற மாதிரி இருந்துச்சு இதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சு நம்மளோட தமிழ் பாரம்பரியத்தை வந்து நினைவூட்டுற மாதிரி இருந்துச்சு அப்புறம் இது பார்த்திங்கன்னா செட்டி நாட்டின் க கலை நய மிக்கப் பொருட்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்புறம் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான ப்ளேஸுங்க இது உக்காந்துக்கவும் செய்யலாம் அப்புறம் நாங்கள் வெளியில் வந்து பார்த்தாக்கா லைட் செட்டிங் கூட சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து பொழுது போகிறதுக்கு முன்னாடி போனோம் இப்போ வந்து பொழுதே போயிடுச்சு அதனால் வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு தீவுத்திரிலே வந்து லைட் செட்டிங்கில் பயங்கரமாக இருந்துச்சு அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு மூவி போட்டிருந்தாங்கங்க என்ன மூவின்னு தெரியல இது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க சரி கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம் என்ன மூவி தெரியுதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம் அப்பயும் தெரியல மாதிரியே தெரியல சரி சொல்லிட்டு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் அப்புறம் வந்து ஃபைனலாக இந்த கோயில் பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்கோட சூப்பராக இருந்துச்சு அதை காமிக்கணுன்றதுக்காகவே வந்துட்டு இந்த சைடு நான் திரும்ப வந்தேன் பாருங்கள் லைட் செட்டிங்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு இந்த வந்து இந்த சாட்டர்டேவை நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் உள்ளே வந்தோம் இங்கே வந்துட்டு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் பூஜை பண்ணி நமக்கு வந்து பிரசாத குங்குமம் சந்தனம் விபதியெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி பிரசாதம் கொடுத்தாங்க லெமன் ரைஸ் அதையும் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்துட்டு அப்படியே வெளியே வந்துவிட்டோம் சரி இந்த வெளியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் லைட் செட்டிங்கோட அந்த வார் மெமரியிலும் வந்துட்டு லைட் செட்டிங்கில் சூப்பராக சூப்பராகவே இருந்துச்சு இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க